ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு ட்ரைடன்ட் லிமிடெட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரைடன்ட் லிமிடெட் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ் ஆஃப் ஜேர்னியில் இருக்குது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, வந்து ப்ரைஸ் லெவல் வந்து எப்படி சார்ட் பேட்டர்ன் வழி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சோண்டு ப்ரைஸ் ஏறினா 200 SMAவோட 50 SMA அதிகமாகி கிராஸ் பண்ண கிரிஸ் கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஃபேக்டர் வந்து கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, May 24th வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 22, 23, 24, ஸோ இன்னும் ஒரு 1 or 2 days தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோட் பை இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே ஏன் ஒரு கம்பெனி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்? ஒரு கம்பெனி ரெண்டு விஷயத்தினால ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எக்ஸ்பென்ஷன் பிளான் இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் பேஸ் பண்ணி கம்பெனி கூட சம்டைம்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சுக்கும் மேக்ஸிமம் ட்ரைடன் வந்து NCD வழியாக தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாட்டியும் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது NCD வழியாக தான் பண்ணாங்க. ஸோ ட்ரைடன்ட் லிமிடெட் வந்து NCD வழியாக தான் பண்ணுவாங்கன்னு நான் இந்த வாட்டியை நினைக்கிறேன். இப்போது இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஓரளவு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைடன்ட் லிமிடெட்க்கு வந்துட்டு ஒரு 3 divisions இருக்குங்க. ஒன்று பேப்பர் டிவிஷன், இன்னொன்று கெமிக்கல் டிவிஷன், இன்னொன்று வந்துட்டு அவங்களோட டெக்ஸ்டைல் டிவிஷன். டெக்ஸ்டைல் டிவிஷன் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக போனதுனால தான் நீங்கள் ஒரு 2 quarters வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ப்ராஃபிட்டை போட்டிருந்தாங்க. அப்புறம் தான் வந்து தே ரிகவர் சம் ஹாட் இன் December 22. ஐ திங்க் இந்த கம்மிங் குவார்டரில் ஐ திங்க் கொஞ்சம் ப்ரைசஸ் லெவல் கூல் ஆஃப் ஆயிருந்தனால இந்த வாட்டி இந்த குவார்டர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டரோட ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ் எஸ்ங்க. 28th March போது இல்லை 27th March அதில் பிப்ரவரி மந்த்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸில் பை பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் குரூப் வந்து 1.2 crore shares, அதாவது 1.5 crore share, கிட்டத்தட்ட 1.5 crore share வந்து 25.80 rupees வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான நியூஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிளாக் டீல் வேறு நடந்திருக்கு. ஸோ ஹெவி பையிங் நடந்ததுனால கண்டிப்பாக ஐ திங்க் பிலீவ் திஸ் குவார்டர் இஸ் கோயின் பி வெரி குட் ஃபார் திஸ் திங். ஸோ ரிசல்ட் நல்லா இருந்தால் ப்ரைஸ் மொமெண்டம் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் மொமெண்டம் நல்லா இருந்தால் கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கும். கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்தது அப்படின்னா ட்ரைடன்ட் லிமிடெட் ஷேர் ப்ரைஸ் மறுபடியும் ஒரு 40 rupees சொல்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. நமக்கு தெரியும் ட்ரைடன்ட் லிமிடெட் 7 rupees வந்து 70 rupees போச்சு அப்படின்னு. ஆனால் 70 rupees இருக்கும்போது இந்த கம்பெனி போஸ்ட் பண்ண ப்ராஃபிட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ப்ராஃபிட் வேறு மாதிரி தான் இருக்குது. பட் ஐ திங்க் ஃபியூச்சர் ஹோல்ஸ் குட் ஃபார் திஸ் கம்பெனி. பாப்போம் எந்த டிசைன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.